ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நாகரசம்பட்டியிலேருந்து உள்ளே வந்து பெரியமலை தீர்த்தம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பெரியமலை தீர்த்தத்தில் பார்த்தோம்னா இங்கே தான் கோயில் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கோயில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகிற விட நம்ம வந்து மலை உச்சி, அதாவது ட்ரெக்கிங் தான் நம்ம போகிறோம். அதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம போகிற இடம் பாருங்கள், அந்த மலை உச்சி தான். அந்த கண்ணு பாருங்க பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம், அதனுடைய ஷேப் மாதிரியே இருக்குது. பட் வந்து அது ஸ்ரீ நாராயண பெருமாளுடைய சன்னதி தான் வந்து மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோயில் போகிற விட வந்து ட்ரெக்கிங் அது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு பார்ப்போம். நம்ம மலையடி வரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த வழியெல்லாம் போகலாம் நம்ம மலையடி வரத்துக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீங்கள் போச்சம்பள்ளி வழியாக வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பெரியமலை தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. அதுவே நீங்கள் காவேரிப்பட்டினத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த பெரியமலை தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் தருமபுரியில் கிருஷ்ணகிரி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரிப்பட்டினம் வந்து காவேரிப்பட்டினத்துலேருந்து வர மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் திருப்பத்தூர் அந்த மாதிரிலாம் வந்தீங்க அப்படின்னா வேறு வேறு வழியெலாம் இருக்குது. நீங்கள் போச்சம்பள்ளியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த வழியை பயன்படுத்திக்கலாம். நாம் இப்போ பெரியமலை தீர்த்தம் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து பெரியமலை அந்த ஹில் டாப் வந்து தெரியும். பட் வந்து இப்போது பனிமூட்டம் காரணமாக வந்து ஹில் எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கு, மலை உச்சி எல்லாமே. நம்ம வாங்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த தெரியும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ மலையடி வரத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதி சாமியும் இங்கே இருக்குது. அப்புறம் விநாயகர் சிலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில சிலைகள்லாம் வந்து இது இருக்குது. பட் வந்து இது மோஸ்ட்லி வந்து இப்போ ரீசெண்டாக வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பெரியமலை உச்சியில் இருக்கிற ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவில் வந்து பாண்டியர் காலத்தில் கட்டினது. அது ரொம்ப பழமையான கோவில்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து புதுப்பிச்சு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு சிமெண்டில் இப்போ பூசியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப பழமையான ஒரு கோவில், பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அது. நாங்கள் மொத்தம் 3 பேர் ட்ரெக்கிங் போகிறதுக்காக வந்து காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்னும் நடை சாத்தி தான் இருக்குது. இது வந்து ஆஞ்சநேயர் கோவில், அதனால் வந்து உள்ளே போக முடியல. நாங்கள் அதனால் வந்து அடுத்த கோவில் வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மரங்கள் கூட சொல்லலாம். இந்த கோயிலுடைய பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளம் இருக்குது. குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இப்போ எதுவும் இல்லை. பட் புரட்டாசி மாதம் அப்படின்றனால பக்தர்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் வந்து தண்ணி அப்பப்போ நிரப்பி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அறிவிப்பு பலகையும் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த குளத்தில் குளிக்கும்போது சோப்பு ஷாம்பு அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு பலகையில் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நிறைய குப்பை கூளங்கள்லாம் வந்து இருக்குது. சுற்றிலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ தண்ணி எதுவும் இல்லை, தண்ணியெல்லாம் வந்து வடிச்சுட்டாங்க. திரும்ப வந்து பக்தர்கள் சனிக்கிழமை நாளில் வரும்போது தண்ணி மக்களுக்கு பயன்படுற மாதிரி குளத்தில் வந்து தண்ணி நிரப்பி வச்சுருவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க செடி தான் வந்து தாளம்பூ செடி. இது வந்து பூ பூக்கும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் வந்து நிறைய பாம்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அது பக்கத்தில் போக வேண்டாம், நம்ம அது வந்துடுவோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு காளையுடைய முகம் இருக்குது. காளையுடைய முகத்தில் இருந்து வாய் வழியாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கு, அமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி பார்த்தோம் அப்படின்னா மலைகள்லேருந்து வர அந்த ஊற்று நீர் மாதிரி அந்த தண்ணியை வந்து இந்த காளையினுடைய வாய் வழியாக கீழே ஊற்றுற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி வந்து இப்போது பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு தீர்த்த மாதிரி தெளிச்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி சாமியுடைய கோயில் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வெங்கடாஜலபதி சாமி வந்து திருப்பதியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. பக்தர்கள் வந்து இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வரும்போது அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து வெங்கடாஜலபதி கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அந்த சிலையுடைய அமைப்பு பாருங்கள், எப்படி வந்து திருப்பதியில் இருக்கோ அதே மாதிரி அமைப்பு வந்து இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது மலை அடிவாரத்தில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தோம், இங்கேருந்து பார்த்தோம்னா கோயில் எல்லாமே தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி தான். இப்போ வந்து மேலே ஏற போகிற வழி வந்து இந்த வழி தான், நம்ம மேலே ஏறி போகணும். நம்ம போக வேண்டிய தூரம் வந்து ரொம்பவே
தூரத்தில் இருக்குது, நம்ம சீக்கிரமாக ஏறிடுவோம். வெயில் வரதுக்குள்ளே மேலே ஏறிடுவோம். வெயில் ஏறி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். நம்ம இந்த மலையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகள் வழியாக வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் நம்ம ஷார்ப்பாக இருக்கும் நம்ம ஏறி போகிறதுக்கு. அது வந்து ஒரு சில டைமில் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கிட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து கம்பியில் வந்து பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். படிக்கட்டுலாம் எதுவும் இருக்காது, கல் பாதை தான் இருக்கும். நம்ம போகும்போது கொஞ்சம் கால்லாம் பார்த்து வச்சு போகணும், அப்படிலாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடும். அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கால் கொஞ்சம் பார்த்து வச்சு ஏறுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு கோவில் இருக்குது. இது வந்து பாறைகளுக்கு நடுவுலேயே வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தோம்னா முருகன் கோவில். இப்போ முருகன் தான், முருகன் சிலை தான் இருக்குது. அதை நம்ம போய் பார்த்துருவோம். இது வந்து குளம். ஆக்சுவலாக வந்து வழக்கமாக தண்ணி வந்து அந்த சிங்க முகத்துலேருந்து தண்ணி ஊட்டும் ஒவ்வொரு டைமும். இப்போ தண்ணி எதுவும் வரல. ஆக்சுவலாக புரட்டாசி மாசன்றதுக்காக வந்து தண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாமி பார்த்துருவோம். முருகன் சிலை தான் உள்ளே இருக்கிறது. நேற்று வந்திருந்தோம் அப்படின்னா, அதாவது சனிக்கிழமை வந்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் வந்து கோயில் எதுவும் திறக்கல, பூட்டி வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க பாருங்கள், சீதாக்காய் அறுத்தால் 5000 அபராதம். ஆக்சுவலாக இந்த மலை ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா சீதாப்பழம் மரம் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த சீதாப்பழம் மரம் வந்து நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்களா, பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் நீங்கள் எதுவுமே வந்து அறுத்துட்டு போகக்கூடாது, இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் சாப்பிட்டு போயிடலாம். இது வந்து ஆக்சுவலாக குத்தகை விட்டுருவாங்க கோயில் சார்பாக, அதனால் வந்து குத்தகை எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. யாருமே அறுக்க அறுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆக்சுவலாக வந்து மலை சீசன், அதனால் வந்து நேற்று நைட் எல்லாமே மழை பெஞ்சிச்சு. இப்போவும் பார்த்தோம்னா பாருங்கள், வழியெல்லாம் ரொம்ப ஈரமாக தான் இருக்குது. மலை சீசன் அப்படின்றதுனால ஒரு சில உயிரிகள்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. இது பாருங்கள் மரவட்டை. இது நமக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காது, பட் நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே. மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வழியெல்லாம் கொஞ்சம் பார்த்து கால் வச்சு போகணும். இப்படி அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லிப் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க.
ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மிதித்தோம் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது. எப்படி இருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாதி மலைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்ன கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ரங்கநாதர் வந்து படுத்த கோணத்தில் வந்து நமக்கு காட்சியளிப்பார். அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி வந்து இங்கே ஊற்றிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் வந்துட்டோம் ஒரு 1 இயரில். இது வரைக்கும் வந்து எப்போவுமே இது ஸ்டாப் பண்ணலை, எப்போவுமே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது தண்ணி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. பட் வந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்துங்க குளிச்சுட்டு மேலே போகிறவங்க இப்போ முழு மலைக்கும் போயிட்டு கீழே இறங்கிடுவாங்க. ஒரு சிலர் வந்து பாதி மலையிலேயே வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப கீழே இறங்கி போயிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கோயில் சாமியை வந்து நம்ம பார்த்துடுவோம். இப்போது இந்த தண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு பின்புறமாக இருந்து வந்துட்டுருக்கு. பட் எங்கேருந்து வருதுன்ட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தாலும் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இது ஒரு மூலிகை தண்ணி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிட்டியில் இருக்கும்போது தண்ணியெலாம் குளிப்போம். பட் வந்து அதில் கெமிக்கல் நிறைய கலந்துருக்கும். பட் வந்து இந்த தண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் மழை நீர் அதெல்லாம் அது மட்டுமே வர ஒரு இயற்கையான ஒரு மூலிகை தண்ணின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னா, மேலே கோயில் போகிறதுக்கான வழி போட்டிருக்காங்க பாருங்க, மேல் கோயில் வழி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன வாசகங்களும் எழுதியிருக்காங்க. பக்தர்கள் குடிநீர் எடுத்து செல்லாவிட்டால் அவதிக்குள்ளாகுவீர்கள், எனவே தயவுசெய்து எடுத்து செல்லவும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது தண்ணி வந்து இங்கே இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது குடிக்கிறது ரொம்ப அற்புதமான தண்ணி தான். நீங்கள் தண்ணி கண்டிப்பாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் போகணும். இதுக்கு மேலே வந்து எங்கேயுமே தண்ணி கிடைக்காது. நீங்கள் மலை உச்சிக்கு போனீங்க அப்படின்னா தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனாலும் இங்கே இருக்கிற தண்ணி வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போயிடுங்க, தண்ணி காலி ஆகிடுச்சு அப்படின்னாலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்து மேலே போவோம். Thank you.